இந்த சுந்தர்சி பாபுனுடைய பாடல் ஒரு பாடல் கேட்டோம், ஒரு பாடல் பார்த்தோம், இன்னும் பாடல்கள்லாம் கேட்கணும் வழியில தான். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஹிம் ஆல்சோ. ஸோ அவ்வளோதான், எல்லாரும் உங்களுடைய கரகோஷத்தில் வாழ்த்துங்க, அவ்வளோதான். மெயினாக ஐ வாண்ட் டு டெல் அபவுட் சேக்ஸ். சேக்ஸ் வந்து ஒரு திருஷ்டின்னு நினைச்சிங்க, சேக்ஸ் அவ்வளோதான். நடந்ததெல்லாம் நீங்கள் இன்னல்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி தான். ஏன்னா நீங்கள் உங்கள் வயலே சொன்னீங்க, இந்திரன் படத்தில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்க, எவ்வளோலாம் விற்றுங்க அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு திருஷ்டி கழிஞ்சிருச்சு. ஸோ வெல்கம் பேக், இல்லை யூ ஆர் ஆல்வேஸ் தேர் இன் த ஃபீல்ட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ அண்ட் ரமேஷ், வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நம்ம சாக்ஸா சொல்லியிருந்தாரு, இயக்குனர் பொன் குமரன் அவரோட குருநாதர்கள் ரெண்டு பேர், ஒருத்தங்க வந்து கேம்பிரிட்ஜ், இன்னொரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு கேம்பிரிட்ஜ் அவர்கள் வந்து பேசிட்டாரு. அடுத்தது ஆக்ஸ்போர்ட் அவர்களை பேச சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடிச்சிருக்க ரவிசங்கர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அழைக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் பேசணும். ஸோ இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் பொன் குமாரன் சாருக்கும், சக்சேனா சாருக்கும், ஐயப்பன் சாருக்கும், எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக ஆக்ஸ்போர்ட் அவர்கள் பாக்யராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சக்சேனா சார், அவங்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவாக ஏதாவது நிகழ்ச்சியில் பேசுறதுன்னா முதல்ல ஆரம்பத்தில் என்ன பேசலான்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருப்போம். அப்புறம் அந்த வந்து அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது திடீர்னு உண்டாகி போகும். அந்த மாதிரி இங்கே நான் என்ன ஆரம்பிச்சேனோ அதை ஆரம்பிக்க முடியாது, நினைச்சதை வேற உண்டாக சொல்ல வேண்டியிருக்குது. என்னென்னா இது நம்ம டிஸ்கஷனில் வந்து ஒரு நல்ல சீன் பேசினேன், அப்புறம் வந்து ஃபுட்டேஜ் படப்படத்தில் வந்து அது ரிமூவ் ஆயிடுச்சு. என்னன்னா எனக்கு அப்போ தான் வீட்டில் சோப்ரா அவங்க வீட்டில் ஹீரோயின் வீட்டில் தங்குறதுக்கு இடம் கிடைக்கும். ரொம்ப நாளாக தங்குறதுக்கு இடம் இல்லாமல் சோப்பு காசு இல்லாமல் துணியெல்லாம் துவைக்காமல் ஒட்டு மொத்தமாக மூட்டை மாதிரி வச்சுருப்பேன். காசு கிடைச்சோடனே சாப்பிட்றதோ டீ குடிக்கிறதோ எதுவுமே விட்டுட்டு முதல்ல ஒரு சோப்பு வாங்கிடுவான்னு சொல்லி வாங்கி பின்னால் நல்லா எல்லா துணியும் துவைச்சிட்டு எங்கே காய போடுறதுன்னு சொல்லி பார்ப்பேன். அப்புறம் பின்னால் வந்து ஒரு இடத்துல ஃபென்ஸ் இருக்கும், இன்னொரு இடத்துல ஒன்றும் இருக்காதுங்க, ஒரு மூங்கல் கிடைக்கும், அதை எடுத்து நட்டு அதுக்கு இதுக்கு ஒரு கயிற்று கட்டி கஷ்டப்பட்டு சோப்பு பூரா முடிஞ்சா கரையிற அளவுக்கு துவைச்சதை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா காய போட்டு அப்பாடா அப்படிமா திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா ஒரு ஆடு, செம்மறி ஆடு, அதுக்கு முதுகு தேய்க்கிறதுக்கு இடம் கிடைக்கல, இந்த கொம்பில் வந்து இப்படி தேய்ச்சோன்னே மொட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட எல்லாமே விழுந்துடும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சோப்பு வாங்கி இவ்வளவு நேரத்தை வச்சு மறுபடியும் மண்ணுக்குள்ள விழுந்துச்சேன்னு ஒன்னே ஒரு பெரிய கொம்பு கிடைக்க எடுத்துக்கிட்டு அந்த ஆடை துரத்துவேன். அது ஓடும் ஓடும் ஒரு கடைசியில் ஒரு சந்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, நான் ரொம்ப வீரமா துரத்திட்டு போவேன். கடைசியில் அது முட்டு சேர்ந்து நின்று போகும், செவரோட நின்றுடுவேன். இந்த ஆட்டுக்கு போறதுக்கு இடம் தெரியல. அப்புறம் அது திரும்பி என்ன பார்க்கும் பாரு, அப்படி தலை இப்படி இப்படின்னு ஒரு இடம் பாரு, நான் திரும்பி ஓட ஆரம்பிப்பேன், அது என்ன துரத்திட்டே வரும். அதாவது பூனை கூட அதுக்கு இடம் கிடைக்காத வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம், அப்புறம் இடம் கிடைக்கிறேன்னா அது திரும்பி புளியா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுக்கு சொல்றவரேன்னா, சேக்ஸ் ஆரம்பிக்கும் போது வந்து ரொம்ப ஃபீலிங்கா சொன்னாரு. நான் சொன்னேன் நீங்க இப்போ புளி மாற வந்து உங்களுக்கு சூழ்நிலை வந்துருச்சுங்க, சேக்ஸ் பிக்சர்ஸ் ஒன்று வந்திருக்கு, அடுத்தது வந்து நீங்க சேனல் ஒன்று ஆரம்பிக்க போறீங்க, அதனால உங்களுக்கு வந்து யாராவது கை கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் உங்க கஷ்ட உதவலைன்னு சொன்னாலும் இல்லை கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் நன்றி சொல்லணும், சினிமாவில் இருக்கிற தமிழ் சில ப்ரொடியூசர்ஸ் நன்றி சொல்லணும். ஏன்னா அதனால தான் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னுடைய அசிஸ்டண்ட் பொன்குமரனுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படமெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்திருக்கு, இன்னும் நிறைய பேருக்கு உதவியாக இருக்க போகுது. அதனால் தயவுசெய்து சேக்ஸ் அவர்களும் சரி, ஐயப்பன் அவர்களும் சரி, இனிமேல் பத்திரிக்கை பேட்டி கொடுத்தாலும் சரி, சேனலுக்கு யாராவது பேட்டி கொடுத்தாலும் சரி, அதை மறந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதே ஒரு பெரிய வேலை. இனிமேல் நீங்கள் மேலும் மேலும் வந்து பல இடத்த ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய மெயில் இதாக இருக்கட்டும். இப்போ நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சதை வந்துடுறேன். சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதான்னு அடிக்கடி சொல்லுவேன். இன்றைக்கி வந்து
அந்த சந்தோஷத்தை வந்து யாருன்னா நம்ம பொன்குமரன் டைரக்டருக்கார, அவங்க மனைவி, அவங்க பொண்ணு அவை, அவங்களுடைய நண்பர்கள், இவங்க எல்லார் முகத்திலையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னன்னா என்கிட்ட பொன்குமரன் வந்து கதை சொன்னார் கோயம்புத்தூரில் வச்சு. அப்போ கோயம்புத்தூரில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்கிட்ட கதை சொன்னார், கதை எனக்கு சரியாக வரல, இது யார்கிட்டையும் எடுத்துகிட்டு போனாலும் சரியாக வராது, இதில் இது இதெல்லாம் தப்பாக இருக்குது, அதனால் இந்த கதை சரியாக வராது, அதனால் நீ வெளியும் யார்கிட்டையும் கொண்டு போய் பிரயோஜனம் இல்லை குமரன், ஆனால் கதை பண்ணுற மெத்தேடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து டெய்லியும் ஒரு 30-40 கிலோமீட்டர் சார் மோட்டர் சைக்கிளில் டூ வீலரில் வந்து போய் இஎம்பித்தாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஏதோ உருக்கி இருக்கி என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு கிரியேட்டிவ் நாலேஜ் இருக்கிற ஒரு ஆள் வந்து இப்படி டெய்லி வெயிலில் 30-40 கிலோமீட்டர் போய் ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணிட்டுருக்காருன்னு, அப்புறம் தான் சரி வாங்க அப்படின்னு வாங்கன்னு சொல்லும்போது அவருக்குள்ள ஒரு தயக்கம், அதே மாதிரி வீட்டில் கூட நினச்சிருப்பாங்க என்ன ஒழுங்கா இருந்தாலும் வேலை பார்த்துட்டு இருக்காரு, மாதம் ஏதோ வளர்ந்துக்கிட்டு இருக்குது, இது திடீர்னு சினிமாவுக்கு போனால் என்னாகுமோன்ட்டு. ஆனால் நான் சொன்னேன் தைரியமாக நீங்கள் வாங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த என்ன சம்பாதிக்கிறீங்கன்னு 4,000-5,000 சம்பாதிக்கணும், பரவாயில்ல நான் கொடுக்குறேன் நீங்கள் வாங்க தைரியமாக வாங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி எனக்கு என்னன்னா, இன்றைக்கி வந்து அவர் நான் நினச்ச மாதிரியே வந்து அங்கே ஒரு கோல் அடிச்சிட்டார் கன்னடத்தில், மறுபடியும் இங்கே வந்து சாருள்ளதான்னு சொல்லிட்டு இந்த படம் இங்கே பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வீட்டில் அவங்களுடைய சந்தோஷங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பொதுவாகவே அசிஸ்டன்ஸுக்கு எல்லாம் நிறைய பேர் இதே மாதிரி தான், எனக்கு பார்ட்டிக்கும் வந்து பார்ட்டிக்கும் சான்ஸ் கேட்டுருப்பாப்புல, நானும் சான்ஸ் கேட்டுருப்பேன் பாலகுரு சார்கிட்ட, அவர் கதவுல இந்த பக்கம் நின்றுருப்பார், நான் இந்த பக்கம் நின்றுருப்பேன், அவர் வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு டப்பிங் பேசுறதுக்கு சான்ஸ் கேட்டு அவர் சுற்றிட்டு இருப்பார், நான் ஒன்லி அசிஸ்டன்ட் ஆகிட்டு கேட்டுருப்பேன். அப்புறம் பார்த்தா நான் வந்து டைரக்ஷன் வந்து அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து தாவணி கணக்குள் பூஜையப்போ பார்த்தா பார்ட்டிக்கும் வந்து மறுபடியும் கேட்டு நின்றுருந்தாப்புல எங்கிட்ட என்ன, அப்புறம் இல்லை ஆக்டிங் சான்ஸ் ஏன் நீ என்ன, நானும் ஆக்டிங் சான்ஸ் கேட்கும்போது ஏன் சான்ஸ் கேட்டுட்டு இருந்தேன், இப்போ மறுபடியும் வந்து ஆக்டிங்னு இருக்க, உங்களுக்கு வயசு இருக்கு, உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் விவரமாக தெரியுது, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிடுறீ அப்புறம் வந்து நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நடிக்க வந்தா நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ட் பண்ணும்போது நீ நடித்தா என்ன யார் உனக்கு கேட்க போகிறாங்க அப்படின்னா, எங்கே எனக்கு சான்ஸ் நானே சேர்த்துக்கிறவா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திபன் இன்னைக்கே எனக்கு பேர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பார்த்திபன் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காப்புல. அதே மாதிரி வந்து பாண்டியராஜன், வி சேகர், இவரெல்லாம் என்ன வி சேகரெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தாப்புல, அவர் வந்து வர்றதுக்கு யோசிச்சாப்புல, நான் சொன்னேன் நிச்சயமாக நீ வந்துடுவேன், நீ வா நான் சேர்த்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரெல்லாம் வைஃபு குழந்தைன்னு சொல்லும்போது எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய காம்பவுண்டுக்கு வந்ததில் எல்லாருமே ரொம்ப நல்லபடியாக வந்திருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் அசிஸ்டன்ட்டுங்கிறனால நான் இவருக்கு சொல்லிக்க விரும்புகிற பொன்குமரனுக்கு, பொதுவாகவே சினிமாங்கிறது யாருமே கரகானல, ஏன்னா எல்லாருமே கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரம் தான். சினிமாவில் வந்து எது கரெக்டு எது கரெக்ட் இல்லைன்னு கடைசி வரைக்கும் என்றைக்குமே இது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆள் சுத்தமாக இருந்த படிப்பறிவே இல்லாதவன், அவன் பையன் நல்ல விவரமாக படித்தாலு, அந்த ஆள் வந்து அந்த பையன் கூட சேர்ந்துட்டு வேட்டைக்கு இங்கேயோ காட்டுக்குள்ளே போயிருக்காங்க, அப்புறம் ரொம்ப ராத்திரி லேட்டாகி போய் சொல்லி ஒரு கூடாரம் அடித்து ரெண்டு பேரும் அதில் தங்கிட்டாங்க. அப்புறம் திடீர்னு பாதி ராத்திரிக்கு மேலே எழுந்திரிச்சு அவங்க அப்பாக்க எழுந்துட்டு சொல்லிட்டே இடையே எந்திரா எந்திரா அப்படின்னு சொல்லி பையன் எழுப்புனா, மேலே என்ன தெரியுது பார்த்தியாங்கண்ணா, அவன் பார்த்தான் நல்ல நட்சத்திரம் இருக்குது, என்ன நட்சத்திரம் தெரியுது, வேற நல்லா பாடுறா அப்படின்னா, ஏகப்பட்ட நட்சத்திரம் தெரியுது, இன்னும் என்ன தெரியுது அப்படின்னா, அப்புறம் என்ன பால்வெளி அதில் வந்து ஏகப்பட்டிருக்கான் பலாருன்னு ஒரு அழை விட்டான். ஏன்னா நம்ம ராத்திரி படுக்கும்போது கூட நடிச்சு படுத்து அதை காணும், நீ படிக்கும் நட்சத்திரம் தெரியுதுன்னு சொல்லிட்டு கேடா அப்படின்னு சொன்னோடனே தண்ணி இருக்கு. நட்சத்திரம் தெரியுதுன்னா இப்ப என்னன்னா, அவன் அவன் நாலேஜுக்கு மேல என்ன தெரியுதோ அதுதான் சொன்னான். உடைய நட்சத்திரம் தெரியுதுன்னு சொன்னான, உடைய ரியலா என்ன ஆகி போச்சு அப்படிங்கறது அவனுக்கு தெரியல. அதனால சினிமாவில வந்து நம்ம நாலேஜுங்கிறது ஒண்ணு இருக்கும், ஆனா உணர்வு பூர்வமா பார்த்தோம்னா வேற ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் என்னன்னா தமிழ்ல முதல் படம் செய்யறதுனால சொல்றேன். அப்புறம் அடிக்கடி பத்திரிகையில வந்து பேட்டி எடுக்கும்போது கூட எங்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர். அப்புறம் ஊருக்கு போனாலும் கேட்பாங்க என்னென்ன என்ன சார், நிறைய பேர் இப்பெல்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறையா வர்றாங்க, அவங்க வந்து ஒரு ரெண்டு படம் மூணு படம் அதுக்கப்புறம் தாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிமா. நான் சொன்னேன் இல்லைங்களே நல்லா மறுபடி மறுபடி அடுத்தடுத்து சக்ஸஸ் கொடுக்குறவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட, இல்லை மெஜாரிட்டி அப்படி இல்லையே, ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் இல்லையே அப்படிமா. அப்படி யோசிச்சு பார்ப்பேன், கஷ்டமாக இருக்கு என்னங்கிறத யோசிச்சு பார்ப்பேன். ஏன்னா மகாத்மா காந்தி படம் சொல்லியிருக்காரு என்னென்னா, இந்த உலகத்தில் வந்து
எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ அத்தனை மனிதர்களுக்கும் போதுமான அளவுக்கு எல்லா இதுவும் இருக்கு. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு எல்லாமே இருக்குது. ஆனா ஒரு மனிதனுடைய பேராசைக்கு அந்த ஒட்டுமொத்தத்தையும் கொடுத்தாக்க பத்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி சில பேர் சினிமாவுக்கு வந்தோடனையுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இதுல வந்து ஒரு இடம் பிடிக்கிறதே பெரிய சமாச்சாரம், கஷ்டப்பட்டு அந்த இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு போராடி பிடிச்சு அதை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம அவங்க ஒரு ரெண்டு படம் மூணு படத்துக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் அப்படி ஓரம் கட்டிட்டு நான் முன்னால வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு தாட் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது தான் அது வந்து என்ன ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த கேள்வி வந்து மத்தவங்க கிட்ட கேட்கறாங்கன்னு தெரியல, நிறைய பேர் அந்த கேள்வி கேட்பாங்க ஏன் நாலஞ்சு படத்துக்கு அப்புறம் ஒரு மூணு படத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்னுடைய உதவியாளர் பொன் குமரன் ஆகிறதுனால இதெல்லாம் வந்து சொல்லி ஏன்னா அவங்க வீட்டுல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை ரவிக்குமார் அவர்கள் அவர் அவர்கிட்ட இருந்தாள் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால இதை வந்து நீங்க தக்க வச்சுக்கணும், அதுக்கு வந்து என்ன பாடுபடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் நன்றி சொல்ல விரும்புறது இப்போ பொன் குமரன் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தார் துவாரகேஷ், அதே மாதிரி இந்த படத்துல ரமேஷ் அவர்கள், அப்புறம் இந்த படத்தை வாங்கின சாக்ஸ் அவர்கள், அப்புறம் ஐயப்பன் அவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. அதனால ஒருத்தர் சொன்னார் அவார்டு கிடைக்கும் போது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரில் தான் அவளை வந்து கண்டிப்பாக பிரியாமணிக்கு வந்து ஏன்னா எனக்கு அந்த ஒரிஜினல் படம் பார்த்தேன், அதனால பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பிரமாதமான கேரக்டரைசேஷன், அதனால நல்லபடியாக செஞ்சு அவங்க அதே மாதிரி அவார்டு வாங்கணும்னு சொல்லி வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir.